கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிருபம் 5:8 வசனம். 1 தீமோத்தேயு 5:8 1 Timothy 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். சொந்த ஜனங்கள், விசேஷமா தன் வீட்டார். சொந்த ஜனனா எது? ஆவிக்குரிய குடும்பம். நல்ல கவனிங்க, மொத ஆர்டர் வந்து கரெக்டா இருக்கு. என்ன சொந்த ஜனம்னா வேறவங்க இல்ல, தன்னுடைய வீடு முதல்ல கிடையாது. யாரு? ஆவிக்குரிய குடும்பம். அதற்கு அப்புறம் தான் தன்னுடைய மாம்சமான குடும்பம். அப்ப ஆவிக்குரிய குடும்பத்தை அதுலயும் விசேஷமா தன்னுடைய வீட்டாரையும் விசாரியாம போனா எப்படிப்பட்டவனா இருப்பான்? விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியை கட்டிலும் கேடு கட்டவனுமா இருப்பான். நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து சொல்லும்போது எப்படிப்பட்ட உபவாசத்தை நான் விரும்புறேன். ஏன்னா நிறைய உபவாசம் பண்ணாங்க. அப்ப சொல்லும்போது ஏசாயா 58:7 சொல்லும்போது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். என்ன? பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டுல சேர்த்துக்கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவனா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், ஒருத்தன் உதவின்னு வரும்போது நீ ஒளிஞ்சு போக கூடாது, இப்படிப்பட்ட உபவாசத்தை நான் விரும்புறேன் அப்படின்னு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனாலதான் திமோத்தேயில எழுதும் போதே இதுல 2:2 சொல்லும் போது என்ன சொன்னாரு? நீ வந்து எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3:3 ஒரு கண்காணிக்க கூடியவன் எப்படி இருக்கணும், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான். என்ன 1 Timothy 3:5 அதான் சொல்றாரு, எப்படி அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளலன்னா. அப்ப தேவனுடைய கற்பனைகள் என்ன பார்க்கிறோம்? முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? நீங்க வந்து என்னுடைய சீஷர்கள் என்று எப்படி உலகம் அறியும்? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் செலுத்தக்கூடிய அன்புனாலதான் அந்த உலகம் வந்து நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று தெரியும்னு கர்த்தராகி இயேசுக்கு சொன்னாரு, யோவான் 13:34-35. அது மாத்திரமல்ல, நீங்க வந்து விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போன, அப்படி செய்யலைன்னா விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனவங்களும், அது மாத்திரமல்ல அவ்விசுவாசியை காட்டிலும் மோசமானவங்கள. ஏன்னா ஒரு விசுவாசி வந்து செய்யக்கூடிய காரியம் வந்து தன் சொந்த குடும்பத்தை கவனிக்கணும். அவ்விசுவாசி என்ன பண்ணாங்க? அதாவது உலகத்தாரே தன்னுடைய பெற்றோரையும், ஆண்டவர் அறியாத மக்கள் தன்னுடைய பெற்றோரையும், அது மாத்திரமல்ல தன்னுடைய விதவையான தாயையோ விதவையான பாட்டியோ பார்த்து கொள்ளக்கூடிய காரியம் செய்யறாங்க. நீங்க அப்படி செய்யலன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அவ்விசுவாசியை காட்டிலும் கெட்டவனா இருப்பீங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதனுடைய அடையாளம் நம்முடைய கிரியையில தான் காட்டி கொடுக்கணும். நல்ல கவனிங்க, நம்மளுடைய கிரியை நம்ம ரசிக்கிறது இல்ல, ஆனா நம்முடைய அடையாளம் எதுவாக இருக்க வேண்டும்? நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நாம் கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறோம் என்பதை காட்டக்கூடியதாய் இருப்பது நம்முடைய கிரியைகள். அப்ப நீங்க உங்க குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறீங்க? ஒரு நல்ல கணவனா உங்க மனைவியை எப்படி வழிநடத்துறீங்க? ஒரு நல்ல தாயா உங்க குடும்பத்தை எப்படி வழிநடத்துறீங்க? ஒரு மனைவியா எப்படி இருக்கிறீங்க? அப்ப என்ன, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறவங்களா, நற்கிரியை செய்யறவங்களா வரும்போதுதான் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற ஒரு அடையாளம் உண்டாகிறது. இப்ப கிறிஸ்துவ அறியாதவங்க பாவம் பண்றதுக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் பண்ணுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அநேக சகோதரிகள் எனக்கு இமெயில் எழுதுவாங்க, கடிதம் எழுதுவாங்க, போன்ல பேசுவாங்க. அப்ப என் கணவன் ரட்சிக்கப்படலை, எனக்கு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னை சர்ச்சுக்கு போக விட மாட்டேங்கிறாரு. நான் எப்பொழுதும் வழக்கமா சொல்லுவது இதுதான், சகோதரிகளை நீங்க எப்படி உங்க குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள முடியும்? உங்களுடைய நடக்கைகள் மூலமா தான். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கிறதுக்கு அடையாளம் உங்களுடைய நடக்கை. அப்போ நீங்க அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் காட்டி கொடுப்பது எது? நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய நடக்கை. அப்ப இந்த நடக்கை நல்லதாக இருந்ததுன்னா, நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவங்களா இருந்தோம்னா, அது கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதே இது நம்ம வாழ்க்கை கெட்டதாக இருந்தா
கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூசிக்க கூடியதா இருக்கணும் இருக்கும். அப்ப ஒருத்தன் விசுவாசத்துல இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேங்கிறது அவன் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ஆவிக்குரிய வீட்டையும் எப்படி பராமரிக்கிறான் என்பதன் மூலமா தான் அவன் விசுவாசி என்பது காட்டப்படும். அப்போ உங்களை பார்த்தா நீங்க வந்து உங்க சபையில் உள்ள மக்களுக்கும் உங்க குடும்பத்தையும் பராமரிப்பதையும் பார்த்து உங்களை கிறிஸ்தவன் சொல்லுவாங்களா இல்ல உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணமே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அவ்விசுவாசிக்கும் மோசமான வாழ்க்கை வாழ்வதினால்தான். நீங்க எப்படி மனமாறு ஜெபிப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அவங்களுடைய வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையும் சரியாக இல்லை என்றால் இன்றைக்கே அவர்கள் மனம் திரும்பி அதை சரி செய்து அதன் மூலமாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.